இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாமியார் ஒருவர் தன்னுடைய சீடர்களிடம் கேள்வி கேட்டார். இரவு முடிந்து பகல் எப்பொழுது தொடங்குகிறது என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்ற கேள்வியை கேட்டார். இரவு முடிஞ்சு பகல் எப்போ தொடங்குது, எப்படி கண்டுபிடிப்பீங்க, அறிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். முதல் சீடன் சொன்னால், வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கும் பொழுது மாமரத்துக்கும் பலாமரத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் பகல் அப்படின்னா. இன்னொரு சீடன் சொன்னால், வெளியில் வந்து பார்க்கும் பொழுது மேடு எது பள்ளம் எது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் பகல் அப்படின்னா. இன்னொரு சீடன் சொன்னால், வெளியில் வந்து பார்க்கும் பொழுது வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கும் பொழுது மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் பகல், அதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்வோம் என்று சொன்னான். ஆனால் சாமியாருக்கு திருப்தி இல்லை. எல்லாம் மடப்பயல்களாக இருக்கிறீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது சக மனிதரை நீ பார்க்கின்ற பொழுது அந்த மனிதனை உன்னுடைய உடன் பிறந்த சகோதரனாக சகோதரியாக நீ பாவிக்கின்ற பொழுதுதான், எண்ணுகின்ற பொழுதுதான், அதற்கேற்றாற்போல் ஒழுகுகின்ற பொழுதுதான் உண்மையிலேயே பகல் வருகிறது, விடுகிறது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தொழுகை கூடத்திற்கு செல்லுகின்றார். அதே போல பரிசேயர்களும் அந்த தொழுகை கூடத்தில் இருக்கின்றார்கள், கைசூம்பியவரும் இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவும் தொழுகை கூடத்தில் இருந்து அந்த கைசூம்பியவரை பார்க்கின்றார். இந்த பரிசேயர்களும் கைசூம்பியவரை பார்க்கின்றார்கள். ஆனால் இவர்கள் இருவரும், ஆண்டவர் இயேசுவும் பரிசேயரும் கைசூம்பியவரை பார்த்த விதம் வேறு வேறாக வித்தியாசமாக அமைகிறது. இந்த பரிசேயர்கள் அந்த கைசூம்பியவரை எப்படி பார்த்தார்கள்? கைசூம்பியவரை ஒரு ஜடமாக, ஒரு பொருளாக அவர்கள் பார்த்தார்கள். குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம யாரையாவது சொன்னால் என்ன சொல்லுவோம்? அவங்க ஒன்றுமே லாய்க்கு இல்லாமல் ஒரு வேலைக்கும் உதவாததவங்கள உதவாக்கரையாக இருக்கிறவங்களாம் நம்ம நினச்சிக்குவோம். அது போல் உதவாக்கரையாக அந்த பரிசேயர்கள் கைசூம்பியவரை பார்த்தார்கள். அந்த கைசூம்பியவரை ஒரு பொருளாக வைத்து அதன் மூலம் இயேசுவின் மீது என்ன குற்றத்தை கண்டுபிடிக்கலாம், எப்படி குறை சொல்லலாம், அவரை ஒழித்து கட்டலாம், தீர்த்து கட்டலாம் என்று பரிசேயர்கள் கைசூம்பியவரை ஒரு பொருளாக, பணைய பொருளாக, கருவியாக அவர்கள் பார்க்கின்றார்கள். தலையிலிருந்து அந்த கைசூம்பியவரை பார்க்கின்றார்கள், இதயத்திலிருந்து பார்க்கவில்லை. தலையிலிருந்து பார்க்கின்றார்கள், சட்டத்தின் கண் கொண்டு, சட்டத்தின் துணை கொண்டு பார்க்கின்றார்கள். மாறாக இதயத்திலிருந்து பார்ப்பதற்கு பதிலாக தலையிலிருந்து பார்க்கின்றார்கள். தலையிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஆணவம்தான் பிறக்கும். ஆனால் இயேசு எவ்வாறு பார்க்கின்றார்? 1 சாமுவேல் 16:7 எடுத்து வாசித்து பாருங்கள். மனிதர் பார்ப்பது போல கடவுள் பார்ப்பதில்லை. மனிதனோ முகத்தை பார்க்கின்றான், கடவுளோ அகத்தை பார்க்கின்றான். மனிதனோ வெளிப்புற தோற்றத்தை பார்க்கின்றான், கடவுளோ உள் இதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு அந்த பரிசேயரை நோக்கிய விதமே வேறு விதமாக இருந்தது. இதயத்திலிருந்து பார்க்கின்றார், ஒரு சகோதரனாக பார்க்கின்றார், ஒரு மனிதன் முடங்கி கிடப்பதை அவர் பார்க்கின்றார். மேலுமாக தொடக்க நூல் 1:27 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது, கடவுள் மானிடரை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார் என்று. ஆண்டவர் இயேசு இந்த கைசூம்பியவரை கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவராக பார்க்கின்றார். எரேமியா 1:5 எடுத்து வாசித்து பாருங்கள். தாயின் வயிற்றில் நீ உருவாகும் முன்பே நான் உன்னை உருவாக்கினேன், உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன், உன்னை அறிந்திருக்கின்றேன், உன்னை தெரிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகின்றார். ஆக கடவுளுடைய பார்வையில அவன் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே அறியப்பட்டவனாக, தெரிந்தவனாக ஆண்டவர் இயேசுனுடைய பார்வையிலே அவர் தென்படுகின்றார். எசாயா 43:4 எடுத்து வாசித்து பாருங்கள். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுளுடைய பார்வையில் அந்த கைசூம்பியவன் விலையேற பெற்றவனாக, மதிப்பு மிக்கவனாக இருக்கிறான் என்று ஆண்டவர் இயேசு தன் கண்ணால் பார்க்கின்றார். அவனை ஒரு மனிதனாக இதயத்திலிருந்து பார்க்கின்றார். அதனால்தான் அந்த மனிதனை பார்த்து அவரை குணப்படுத்த முயற்சி செய்கின்றார். எழுந்து நில்லும், நடுவே நில்லும், உன்னுடைய கையை நீட்டும், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, ஓய்வு நாளில் உயிரை எடுப்பதா அழிப்பதா, உயிரை கொடுப்பதா அழிப்பதா என்ற கேள்வியை கேட்டு ஆண்டவர் இயேசு அந்த மகனை பார்த்து
கையை நீட்டும் என்று சொல்லி குணப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, புது படைப்பாக, புது மனிதனாக, புதிய வாழ்வை அந்த கை சூம்பியவருக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார். முடங்கி கிடந்த வாழ்க்கையிலிருந்து, சிறைப்பிடித்து கிடந்த வாழ்க்கையிலிருந்து, பிறரை எதிர்பார்த்து நின்ற வாழ்க்கையிலிருந்து அந்த மனிதனுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்து தன்னுடைய சொந்த காலிலே நிற்கக்கூடிய அளவிற்கு அவனுக்கு சக்தியையும் ஆற்றலையும் வல்லமையும் கடவுளுடைய அருளையும் அவனுக்கு கொடுத்து அவனை எழுப்பி விடுகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த கை சூம்பியவரின் கை விரிந்த பொழுது இந்த பரிசேயர்களின் இதயமானது சூம்பி போய்விடுகின்றது. இந்த பரிசேயரின் இதயமானது குறுகி போய்விடுகின்றது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த இயேசுவை எவ்வாறு ஒழித்து கட்டலாம் என்று. ஓய்வு நாளில் நன்மை செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றவர்கள் ஓய்வு நாளில் தீமை செய்ய மட்டும் எத்தனைக்கின்றார்கள். ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எவ்வாறு ஒழித்து கட்டலாம் என்கின்ற எண்ணத்தை அந்த நேரத்திலே அவர்கள் மேற்கொண்டு அதற்கான திட்டத்தை தீட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எத்தகைய முரண்பாடு என்று பாருங்கள். ஓய்வு நாளில் நன்மை செய்யக்கூடாதாம், ஆனால் ஓய்வு நாளில் தீமை மட்டும் செய்யலாம். இதுதான் பரிசேயத்தனம். ஆண்டவர் இயேசு அவர்களை கடிந்து கொள்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலிருந்து இரண்டு செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று என்ன? நாம் இயேசு பார்ப்பது போல பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதரையும் இயேசு எவ்வாறு பார்த்தாரோ, கடவுளுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக, மதிப்பு மிக்கவர்களாக ஆண்டவர் இயேசு பார்த்தார். கடவுள் மானிடரை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்திருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு பார்த்தார். ஒவ்வொருவரையும் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார், அழைத்திருக்கின்றார், ஒவ்வொருவரையும் திருநிலைப்படுத்தி இருக்கின்றார் என்று ஆண்டவர் இயேசு பார்த்தார். அதே போல நாமும் நாம் வாழக்கூடிய இடங்களில் ஒவ்வொருவரையும் கடவுளுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக பார்க்க வேண்டும். மருமகள் மாமியாரை விலையேற பெற்றவராக, மதிப்புமிக்கவராக பார்க்க வேண்டும். எந்த குடும்பத்திலேயாவது இப்படி பார்க்குறாங்களா? பார்க்குறாங்கன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு பரிசு தரேன். மாமியார் மருமகளை பார்க்க வேண்டும், மருமகள் மாமியாரை பார்க்க வேண்டும். பெற்ற பிள்ளைகள் கூட இன்றைய காலத்தில் தங்களுடைய தந்தையரை தாயை மதிப்புமிக்கவர்களாக, விலையேற பெற்றவர்களாக பார்ப்பதில்லை, பயன்படுத்தி கொண்டு தூக்கி எறியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்கள், இரண்டாவது செய்தி, பொருள்களை பயன்படுத்த வேண்டும், மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும். ஆனால் இந்த பரிசேயர்கள் மனிதர்களை பயன்படுத்தினார்கள், பொருள்களை அன்பு செய்தார்கள். அதனால்தான் அவர்கள் இயேசுவுக்கு எதிராக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் மனிதர்களை நாம் அன்பு செய்வதற்கு பதிலாக அவர்களை பயன்படுத்தி ஏதாவது ஆதாயம் சம்பாதிக்கலாமா, லாபம் சம்பாதிக்கலாமா, அல்லது உயர் பதவிக்கு போகலாமா, பெரிய இடங்களுக்கு செல்லலாமா, எதையாவது நாம் சேர்த்துக் கொள்ளலாமா என்கின்ற எண்ணம் தான் நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கின்றது. மாறாக மனிதர்களை நாம் அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு பரந்த மனப்பான்மையோடு கை சூம்பிய அந்த நபரை அன்பு செய்தார். அத்தகைய மனப்பான்மை நம்மிடமும் இருக்க வேண்டும். அடுத்த செய்தி, இறுதியாக ஒரு செய்தி, தொழுகை கூடத்தில் இயேசு சென்றார், கை சூம்பியவரை கண்டார், குணப்படுத்தினார். அதே இயேசு ஆண்டவர் இந்த ஆரோக்கிய அன்னையின் வேளாங்கண்ணி அன்னையின் ஆலயத்திலே கூடியிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். துன்பத்தோடும் துயரத்தோடும் வேதனையோடும் நோயோடும் கை சூம்பிய மனிதரை போல எனக்கு யாராவது உதவி செய்வார்களா, இந்த வேளாங்கண்ணி தாய் ஆரோக்கிய தாய் எனக்காக பரிந்து பேசுவார்களா என்று வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையானவர் பரிந்து பேசி அன்று அந்த கை சூம்பியவரை இயேசு குணப்படுத்தியது போல, சுகம் தந்தது போல, புதுவாழ்வு தந்தது போல, புதுப்படைப்பாக மாற்றியது போல, இன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய இயேசு ஆண்டவர் தயாராக இருக்கின்றார். பரந்த மனப்பான்மையோடு உங்களை ஆசீர்வதிக்க அவர் தயாராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் தயாராக இருக்கின்றோமா? நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் விட்டுவிட்டு இயேசுவே எனக்குள்ளாக வாரும் என்று சொல்லி நாம் அழைக்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் இயேசு கை சூம்பியவரை குணப்படுத்தியது போல, சுகப்படுத்தியது போல, புதுவாழ்வு கொடுத்தது போல நமக்கும் புதுவாழ்வை கொடுக்க தயாராக இருக்கின்றார். எவ்வளவு பிரச்சனைகளாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், கடலே வந்து நம்மை அடித்து கொண்டு போகக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் ஒன்றுக்கு முன் மேல் ஒன்றாக எழுந்து கொண்டிருக்கட்டும்,
ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நீ நீர்நிலைகளுக்கு நடுவே சென்றாலும் அவை உன்னை மூழ்கடிக்காது, நெருப்பும் உன்னை சுட்டரிக்காது என்று சொன்னவர் நம்மோடு இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த பரந்த மனப்பான்மை கொண்ட ஆண்டவர், அகன்ற இதயம் கொண்ட ஆண்டவர் நம்மை ஒரு பொருளாக பார்ப்பதில்லை, மனிதராக, சகோதர சகோதரியாக, அவருடன் பிறந்த சகோதர சகோதரியாக நம் ஒவ்வொருவரையும் பாவித்திருக்கின்றார். அந்த அன்பினால் நம்மை மீட்பார் என்பதை மனதிலே கொண்டு தொடர்ந்து இறையருள் வேண்டி இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும்.